வணக்கம் நண்பர்களே முப்பத்து முக்கோடி தேவர்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டாலும் அம்மன் என்றாலே அழகு அன்பு ஆக்ரோஷம் பல முகங்கள் இருக்கு நாம் எந்த மனநிலையில பார்க்கிறோமோ அதே மனநிலையிலேயே நமக்கு காட்சி தரக்கூடியவர் அம்மன் தாய் அப்படி ஆக்ரோஷமாகவும் அன்பாகவும் ஒரே நேரத்தில் காட்சி தரக்கூடிய புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் பற்றிய தகவல்களையும் இந்த கோவிலில் நடைபெறும் மயான கொள்ளை விழா பற்றிய தகவல்களையும் இந்த கோவிலில் உள்ள அம்மனை தரிசனம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் வணங்கப்பட்டாலும் தனி சிறப்புகள் உண்டு பல்வேறு ஊர்களில் பல்வேறு பெயர்களால் வணங்கப்படக்கூடிய அம்மன் திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரில் அங்காள பரமேஸ்வரியாக அருள் பாலிக்கிறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது புட்லூர் ராமாபுரம் ஊருக்கு நடுவே கோவில் கொண்டிருக்கிறார் பூங்காவனத்தம்மன் சென்னை சென்ட்ரலில் இருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோவில் இங்கு மூலவராக அங்காள பரமேஸ்வரி அம்மனும் விநாயகர் மற்றும் தாண்டவராயன் ஆகியோர் வீட்டிருக்கிறார்கள் இந்த கோவிலின் தலவிருட்சமாக வேப்ப மரம் உள்ளது இந்த திருக்கோவில் ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ராமாபுரம் எனும் கிராமம் பசுமை நிறைந்த வயல்வெளியாக இருந்தது மேல்மலையனூரில் இருந்து நிறைமாத கர்ப்பிணியான தனது மனைவியை அழைத்து கொண்டு காடு மேடுகளை கடந்து நடந்து வந்தார் ஒருவர் இடுப்பில் கூடையை ஏந்தி சூலத்தை ஊன்றுகோலாக பயன்படுத்தி மெல்ல நடந்து வந்த அந்த பெண்ணுக்கு கடும் தாகம் ஏற்பட்டு அரண்டு நடக்க முடியாமல் அங்கிருந்த மரத்தடி ஒன்றில் அமர்ந்தார் அப்படியே படுத்துக்கோள் தண்ணீர் எடுத்து வருகிறேன் என மனைவியிடம் சொல்லிவிட்டு கணவர் தண்ணீரை தேடி ஓடினார் ஒரு சொட்டு நீர் இல்லாமல் வறண்டு கிடந்த கொசஸ்தலை ஆற்றுப்படுகையை கடந்து ஓரிடத்தில் தண்ணீரை சேகரித்துக் கொண்டு திரும்பினார் என்ன அதிசயம் ஆற்றில் கரை புரண்டு ஓடியது வெள்ளம் கையில் தண்ணீருடன் பாய்ந்தோடும் வெள்ளத்தை பார்த்தபடி நிறைமாத கர்ப்பிணியை வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டு நிற்பதை தவிர அவரால் வேற என்ன செய்ய முடியும் நேரம் ஆக ஆக நீர்வரத்து மெல்ல குறைந்தது கரை கடக்க வலியும் கிடைத்தது நிம்மதி பெருமூச்சு விட்டவர் தண்ணீருடன் கரையை கடந்து மனைவி அமர்ந்திருந்த மரத்தடிக்கு ஓடினார் அங்கே அந்த காட்சியைக் கண்டு உறைந்து போனார் அவரின் நிறைமாத கர்ப்பிணி புற்றுருவமாக கிடந்தார் காலங்கள் ஓடின இந்த இடமே விளைநிலமாகி போனது இங்கு விவசாயி ஒருவர் நிலத்தில் உழுது கொண்டிருந்த போது திடீரென அவரது ஏற்களப்பை ஓரிடத்தில் ரத்தம் போன விவசாயி அப்படியே மயங்கி சரிந்தார் அருகில் வயல்வெளியில் வேலை செய்தவர்கள் பரபரவென ஓடி வந்தனர் என்னாச்சு என்னாச்சு என்று ஒருவருக்கொருவர் பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டிருந்த வேளையில் அங்கு நின்றிருந்த பாட்டியம்மாளுக்கு அருள் வந்தது நான் தான் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி இந்த இடத்தில் புற்றுருவ என்னை கும்பிடுங்கள் உங்களையும் உங்கள் ஊரையும் நல்லா பார்த்துக்குவேன் நோய் நொடி அண்டாமல் பில்லி சூன்யம் தீண்டாமல் காப்பேன் என மயங்கி விழுந்தார் அம்மன் தெய்வமே அங்காள பரமேஸ்வரியாக மனித உருவில் தங்களது ஊருக்கு வந்ததை எண்ணி மக்கள் மெய் செழித்தனர் ஊர் மக்கள் புற்றுருவாக தோன்றியவருக்கு அங்கு கோவில் எழுப்பினர் மரம் செடி கொடிகளுடன் பூக்கள் பூத்து குழுங்கிய வயலில் கண்டெடுத்ததால் பூங்காவனத்தம்மன் என பெயரிட்டு வழிபட துவங்கினர் அங்காள பரமேஸ்வரி என்ற பழைய பெயரும் இவருக்கு ஏற்பட்டது திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோவிலில் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை பதினோரு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இவ்வாறு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து அம்மனை வழிபட்டு வந்தால் உங்களது பிரார்த்தனைகள் நிறைவேறும் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் பூஜை பொருட்கள் அனைத்தையுமே முந்தானையில் ஏந்தி கொண்டு பதினோரு முறை கோவிலை சுற்றி வலம் வந்து கோவிலில் இருக்கும் புற்றில் மஞ்சள் குங்குமம் கொட்டிவிட்டு அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும் பிறகு பிரசாதத்தை அங்கு அமர்ந்து சாப்பிட்டு செல்ல வேண்டும் முடிந்தால் அங்குள்ளவர்களுக்கு எலுமிச்சை சாதம் செய்து அன்னதானமாக கொடுக்கலாம் இந்த கோவிலில் எல்லா அம்மன் கோவில்களில் செய்யப்படுவதைப் போலவே ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது மாசி மாத அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழா பொதுமக்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அங்காளம்மன் பெரியண்ணன் முனியப்பன் கருப்பண்ணன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களை சிறப்பிக்கும் வகையில் தெய்வங்கள் போல பக்தர்கள் காலி வேடமணிந்து வண்ணங்களை முகத்தில் பூசி மயில் தொகையை கட்டி நடனமாடியபடி சுடுகாடு நோக்கி சென்று நேர்த்தி கடன் செலுத்துவார்கள் கடும் கோபம் அடைந்த அம்மன் உலகில் உள்ள உயிர்களை பலி கொண்டு ஆக்ரோஷத்தில் இருந்தார் அடங்காத கோபத்தில் இருந்த அங்காள பரமேஸ்வரியின் கோபத்தை சாந்தப்படுத்த சிவபெருமான் ருத்த தாண்டவமாடி அம்மனை சங்கிலியால் கட்டி போட்டார் அம்மனின் அடங்காத கோபத்தை கட்டுப்படுத்திய சிவன் ஆண்டுதோறும் மகா சிவராத்திரி விழாவிற்கு அடுத்து வரும் அமாவாசை தினத்தில் அம்மனின் கட்டுகளை அவிழ்க்கப்பட்டு உயிர் பலி வாங்க அனுமதி அளித்ததாக புராணம் கூறுகிறது இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக மாசி மாத அமாவாசை தினத்தில் மயான கொள்ளை விழாவை பொதுமக்கள் கோலாகலமாக நடத்தி வருகின்றனர் அம்மனின் மயான கொள்ளை விழா நடைபெறும் போது வீதிகளில் பொதுமக்கள் யாருமே வருவது இல்லை ஏனெனில் அம்மன் அளவு கோபத்தில் இருப்பதால் உயிர்களை பலிவாங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கலியுகத்தில் அதிக அளவு அநியாயங்கள் பெருகியது அசுரர்கள் தேவர்களையும் பொதுமக்களையும் அதிக அளவு துன்புறுத்தினர் எனவே தேவர்களையும் பொதுமக்களையும் காப்பதற்காக அம்மன் அசுரர்களை பழிவாங்கினார் ஆனால் அந்த கோபம் தீராத அம்மன் சாந்தமடையாமல் பொதுமக்களையும் வழியில் படுபவர்களையும் பழிவாங்கினார் அம்மனின் கோபத்தியில் கருகி மனிதர்கள் மட்டுமல்லாமல் சிறு சிறு உயிர்களும் விலங்குகளும் கூட பலியாகின அம்மனின் கோபத்தை கட்டுப்படுத்தவே சிவபெருமான் அவரை சங்கிலியால் கட்டி போட்டார் ஆண்டிற்கு ஒருமுறை நடைபெறும் இந்த மயான கொள்ளை விழாவின் போது இந்த வேடத்தை அணிபவர்கள் வாயில் கோழி ஆடு உள்ளிட்ட உயிரினங்களை கடிப்பதை இரத்தத்தை குடிப்பதையும் நாம் பார்த்திருப்போம் இந்த வேடத்தை அணிபவர்கள் காலியாகவே உருமாறி இதை செய்வதாக நம்பப்படுகிறது இந்த வேடத்தை அணியும் போது அவர்கள் எதிரே மனிதர்கள் யாரும் வருவது இல்லை ஏனெனில் கோபத்தில் இருக்கும் அம்மன் தாய் உயிர்களை பலிவாங்குவார் என்பது நம்பிக்கை இந்த வேடத்தை அணிபவர்கள் அதிக அளவு ஆக்ரோஷமாக இருப்பதையும் அவரது உடல்களில் மண்டை ஓடுகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும் இன்று வரை ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் மயான கொள்ளை விழா பல்வேறு கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இங்குள்ள புட்டூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலும் இந்த விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த திருவிழாவை பார்ப்பதற்காகவே பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கோவிலுக்கு வருகை தருகிறார்கள் இந்த கோவிலில் அம்மன் கர்ப்பிணியாக வீட்டிருக்கிறார் எனவே குழந்தை வரம் வேண்டுபவர்களும் இந்த கோவிலுக்கு அதிக அளவு வருகை தருகிறார்கள் இந்த கோவிலில் அம்மனை வேண்டுபவர்கள் எலுமிச்சை பழத்தை மட்டுமே வைத்து வழிபாடு செய்தாலே குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது புத்திரபாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் அம்மனின் அருளால் கருவுற்றதும் இந்த கோவிலுக்கு வந்து வலைகாப்பு நடத்தி வேண்டிக் கொள்கிறார்கள் அதன்படியே இங்கு வந்து அம்மனின் அருளாசியுடன் சீமந்த வைபவத்தினை உற்றார் உறவினர்கள் புடைசூழ நடத்துகிறார்கள் இந்த வைபவம் இந்த ஆலயத்திற்கே உரிய தனி சிறப்பாகும் இங்குள்ள அங்காள பரமேஸ்வரி கோவில் சந்நிதி மிகவும் சிறியதாகும் இந்த சந்நிதியின் சிலைக்கு பின்னால் தாண்டவராயன் விநாயகர் மற்றும் அங்காள பரமேஸ்வரி என்ற பெயரில் நடராஜன் வடிவத்தில் சிவலிங்க சிலைகள் காணப்படுகிறது கருவறைக்குள் சிவன் காணப்படுவதால் லிங்கத்திற்கு பதிலாக கருவறைக்கு முன்னால் நந்தி சிலை உள்ளது இது இந்த கோவிலில் காணப்படும் மிக அரிதான விஷயமாகும் இந்த கோவிலின் கருவறை சந்நிதிக்கு பின்னால் ஜன்னல் வழியாக பார்க்கும் போது தன் மனைவியின் தாகத்தை சரியான நேரத்தில் தணிக்க முடியவில்லை என்று தாண்டவராயன் சற்று சோகமாக இருப்பதை காண முடியும் மஞ்சளில் முழுமையாக மூடப்பட்டிருக்கும் தெய்வத்தின் சிலை அற்புதமாக இருக்கும் கோவிலின் தல விருட்சமான வேப்ப மரம் உள்ளது ஒரு சுயம்பு எறும்பு கருமாரி தேவி விநாயகர் மற்றும் நவதேவதாஸ் ஆகிய தெய்வங்கள் மரத்தின் அடியில் உள்ளன நவ கிரகங்களும் நிறுவப்பட்டுள்ளன பிரசவத்தை தேடும் மக்கள் இந்த ஆலயத்தின் அருகே மினியேச்சர் தொட்டில்களையோ அல்லது சேலையின் துண்டுகளையோ தங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற கட்டுகிறார்கள் கோவில் வளாகத்தில் நிறைய வேப்பமரங்கள் உள்ளது சுவர்கள் மற்றும் தரையில் மெருகூட்டப்பட்ட ஓடுகளை இடுவதன் மூலம் பண்டைய கோவில் காலப்போக்கில் நவீனமயமாக்கப்பட்டிருப்பதை காண முடியும் இந்த கோவிலின் சந்நிதிக்குள் நுழைந்தவுடன் உடலில் சிலிப்பு ஏற்படுகிறது கோவில் முழுவதும் மஞ்சள் குங்குமம் வாசனைதான் பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு அதிகமான அளவு பெண்களே வருகை தருகிறார்கள் இவர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேற அம்மனின் பாதத்தில் எலுமிச்சம் பழத்தை வைத்து தங்கள் புடவை முந்தானையை பாதத்தின் அருகே பிடித்துக் கொள்கிறார்கள் அம்மனின் காலடியில் வைக்கப்பட்ட எலுமிச்சம் பழம் பாதத்தில் இருந்து உருண்டு வந்து முந்தானையில் விழுந்தால் கேட்டது கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை இந்த கோவிலில் அம்மன் கால்நீட்டி மல்லாந்த நிலையில் வாய் திறந்து பிரசவ காலத்தில் துடிக்கும் பெண்ணை போல காட்சி தருகிறார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர் அதிகமாக இங்கு வந்து அம்மனை வழிபட்டு வேண்டிக் கொள்கிறார்கள் திருமண தடை உள்ளவர்களும் வீட்டில் பிரச்சனை உள்ளவர்களும் இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது நம்பிக்கை காலை ஆறு மணி முதல் ஒரு மணி வரையும் மாலை இரண்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் கோவில் திறந்திருக்கும் இந்த கோவிலில் சிவராத்திரி திருவிழா மாசிமக மயான கொள்ளை ஆடிவெள்ளி போன்றவை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு செய்யப்படும் வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டால் சீக்கிரமே குழந்தை பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மேலும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றும் விழாவும் வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபடுவதால் கட்டாயம் உங்கள் வாழ்வில் நலமும் வளனும் சேரும் இந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு சென்று இறைவனை வழிபட்டு வாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு சொல்லுங்க தேங்க்யூ